குனிந்து வானத்திலே வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று சொல்லி இருக்கிறான் அல்லவா அப்படி இறங்கிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தான் என்பதாக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஒரு சில உதாரணங்கள் போதாது இவர்களை அடையாளம் காணுவதற்கு இந்த ஒவ்வொரு கொள்கையும் எப்படிப்பட்ட அசுத்தமான கொள்கைகள் இந்த கொள்கையை கொண்டவன் தொழுதாலும் நோன்பு நோற்றாலும் ஜகாத் ஹஜ் செய்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகியவன் இத்தோடு நின்று விடவில்லை ரசூலுல்லாஹுவை ஏசியிருக்கிறார்கள் சஹாபாக்களை ஏசியிருக்கிறார்கள் நபிமார்களை ஏசியிருக்கிறார்கள் இவர் குறை காணாத நபியே கிடையாது எனக்கு அல்லாஹ் இறக்கிய அற்புதங்களை எல்லாம் நூஹ் நபிக்கு இறக்கியிருந்தால் அந்த நூஹ் நபியின் மக்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை விட நான் மேலானவன் நான் உயர்ந்தவன் யாரை விட யூசுப் அலைஹி ஸலாம் அவர்களை விட தான் மேலானவர் இந்த நபி கற்புக்கு உதாரணம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நபியை விட இவர் உயர்ந்தவர் ஆனால் இவருடைய வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா இவர் எழுதியிருக்கின்ற வரலாறு இவருடைய முரீதுகள் எழுதியிருக்கின்ற வரலாறு அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு இன்ஷாலா முடித்துக் கொள்வோம் கடைசி காலத்தில் 50 வயதிற்கு பின்னால் தன்னுடைய உறவிலே ஒரு பெண்ணை விரும்புகிறார் நேசிக்கிறார் அதற்காக தன் மனைவியை விவாகரத்து செய்து விடுகிறார் அந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்பதற்காக அலைகிறார் ஓடுகிறார் அந்த பெண்ணின் மீது காதல் கொண்டு அந்த பெண்ணுடைய தகப்பனை மிரட்டுகிறார் எனக்கு நீ கல்யாணம் செய்து வைக்கவில்லை என்றால் உன்னை இறைவன் அடித்து விடுவான் நீ யாருக்கு இந்த பெண்ணை கல்யாணம் செய்து வைக்கிறாயோ அந்த கணவன் இறந்து விடுவான் மீண்டும் இந்த பெண்ணை எனக்கு இறைவன் மனமுடித்து வைப்பான் இந்த பெண்ணை மனமுடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை பேரிடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டுமோ அத்தனை நபர்களிடத்திலும் ஓடுகிறார் ஆடுகிறார் பாடுகிறார் நடந்தது என்ன அந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெண்ணுடைய தந்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியாக அந்த பெண் இன்னொரு ஆணுக்கு மனமுடித்து வைக்கப்படுகிறது அவரோடு வாழ்கிறார் பிள்ளை பெறுகிறார் அவர்களிலே யாரும் மரணிக்கவில்லை இவன் மரணித்து விடுகிறார் ஒரு நபி என்று சொன்னால் அவர் கூறியது பொய்யாகுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தப்பத் யதா அபி லஹப் என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை அபூ லஹப் குஃப்ரிலே மரணித்தானா இல்லையா எத்துணை முன்னறிவிப்புகளை செய்தார்கள் பத்ரிலே சொன்னார்கள் இன்ன காஃபிரின் இடத்திலே கொல்லப்படுவான் இன்ன காஃபிரின் இடத்திலே கொல்லப்படுவான் நடந்ததா இல்லையா ரசூலுல்லாஹிவின் ஒரு முன்னறிவிப்பையாவது பொய்யாக்கி காட்ட முடியுமா இவர் கூறிய அத்துணை முன்னறிவிப்புகளும் பொய்யாகவே நிகழ்ந்தன கடைசியாக மார்க் அறிஞர் ஒருவர் ரஹமத்துல்லா அமிர்தசரி இவரிடத்திலே முபாஹலா செய்கிறார்கள் முபாஹலா செய்ய யார் நம்மிலே பொய்யனாக இருக்கிறானோ அவரின் மீது அல்லாஹ் வேதனை இறக்குவானாக என்று சாபமிடப்படுகிறது இறுதியாக தாழூனிலே காலரா நோயிலே தன் ஊரிலே தன் ஊரை பற்றி இவர் கூறியது என்ன மக்காவை விட புனிதமான ஊராம் யாதை விட இவருடைய காதியான் என்ற ஊர் மக்காவை விட புனிதமான ஊர் மதினாவை விட புனிதமான ஊர் இவர் கட்டியிருக்கின்ற பள்ளி காபாவை விட புனிதமானது ஹஜ்ஜுக்கு யாரும் செல்ல வேண்டியது கிடையாது எண்ணியத்திற்குரியவர்களை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இதையெல்லாம் நான் கற்பனையாக சொல்கிறேன் என்று சொன்னதில் ஒவ்வொன்றும் பக்கம் வாரியாக பாதுகாக்கப்படுகிறது வேண்டுமென்றால் உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் அவுட் காபாவை விட உயர்ந்தது இவருடைய பள்ளி யாரும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டாம் யாரும் எங்கே செல்ல வேண்டாம் ஹஜ் காதியானிக்கு எங்களுடைய மாநாட்டுக்கு வந்து விட்டால் போதுமானது இவருடைய ஊரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானாம் இங்கே காலரா நோய் வராது என்று சொன்னார் அந்த காலத்திலே எந்த ஊரிலும் காலரா நோய் இல்லை இவருடைய ஊரிலே அல்லாஹ் காலரா நோயை அனுப்பினான் அந்த காலரா நோயிலே பாதிக்கப்பட்டு இறந்து மரணத்தை எய்தினார் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஒரு சின்ன அமர்விலே ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் பார்த்தோம் அந்த விஷயங்களை சுருக்கமாக கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டு இந்த உரையை முடிக்க நாடுகின்றேன் ஒன்று அல்லாஹ் உண்மையான இறைவன் படைத்தவன் வளர்ப்பவன் காப்பவன் அவன்தான் எல்லா பிரபஞ்சத்திற்கும் இறைவன் எல்லா படைப்புகளுக்கும் இறைவன் அவன் இறக்கிய மார்க்கம்தான் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டது நிறைவானது முழுமையானது கண்ணியத்தை நீதத்தை நேர்மையை தரக்கூடியது இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்குத்தான் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் அதிலே இறுதியாக வந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு பின்னால் ஒரு நபி இல்லை இவர்களுக்கு பின்னால் ஒரு தூதர் இல்லை இவர்களுடைய உம்மத்துக்கு பின்னால் ஒரு உம்மத் இல்லை இவர்கள் விட்டு சென்ற மார்க்கத்தின் அடிப்படை என்ன அல்லாஹ்வை வணங்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபியினுடைய வழியில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் முஹம்மது ரசூலுல்லாஹி கடைசி நபியாக ஏற்க வேண்டும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் அல்லாஹுவை தவிர எந்த படைப்புகளும்
அல்லாஹ்வாக கடவுளாக இறைவனாக ஆக முடியாது அல்லது இறைவனுடைய எந்த தன்மையும் அடைய முடியாது அதுபோன்று முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு அடுத்து எந்த ஒரு தூதரும் வர முடியாது யாரெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹிற்கு பிறகு தன்னை தூதர் என்று சொல்வார்களோ அவர்கள் வழிகட்டவர்கள் சமுதாயத்தை வழிகளிலே எடுத்து செல்கிறார்கள் அவர்கள் தௌபா இல்லாமல் மரணித்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நாளை நரக நெருப்பிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு